வந்துட்டு பத்துமலை திருத்தலத்தில் வந்து இருக்கும். ஏன்னா தமிழன் உதவும் கரங்கள் 25வது வருடமாக நம்முடைய சிறப்பு நண்பர்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், அதாவது படியேறி மேலே போய் முருகப்பெருமானை தரிசிக்க முடியாதவங்களை நம்ம டீமோட வத்தியோடய வந்து மேலே கூப்பிட்டு போகும். ஆமாம், இதை வந்து சுரேஷ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 வருடங்களாக ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்குமே நம்ம குடும்பத்தினர் நம்ம மட்டும்தான் மேலே ஏறதை பற்றி நம்ம இன்றைக்குமே யோசிப்போம். ஆனால் அந்த சக்கரை நாக்காளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கும் மனசில் ஆசை இருக்கும், அவங்க எப்படி ஏறுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தது கிடையாது. ஆனால் தமிழன் உதவும் கரங்கள் அதை நினச்சி பார்த்து செய்கிறதுனால தான் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்கள வந்து இப்போ நம்ம மேலே ஏற்ற போகின்றோம், அது எப்படி நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம வானொலியில் நிறைய சொல்லியிருக்கோம் ராகால. ஸோ நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சும்மா இல்லை, வந்தமா மேலே ஏற்றணுமானு அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பல விஷயங்கள் பண்ணி ராகாலேருந்து பல பேருக்கு சூடாக இருக்கணும்னு சொல்லி கேப்லாம் வேற கொடுத்துருக்குறோம். ஸோ இவங்க எல்லாமே மேலே ஏறி பார்க்க போகிறது தமிழன் உதவுங்கிறவங்களுக்கும் புண்ணியம், ராகாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப நன்றி. மிக சிறப்பாக இந்த 100 உடல் பேர் குறைந்தவர்களை நம்முடைய முருகனுடைய தரிசனத்தை பெறுவதற்கு உதவிகள் செஞ்சிருக்கோம். அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் அதை கலந்துக்கிட்டோம். ஆக்சுவலி முதல்ல அவங்க ரெண்டு பேரும் தூக்குறப்ப அந்த ஃபீலே வேற இல்ல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது நம்ம மட்டும் இல்ல, பொதுமக்கள் வரங்களா அவங்க கூட ஹெல்ப் பண்றாங்க மேலே தூக்கி போறதுக்கு. எப்படின்னா ஒரு இடத்துல இருந்தா ஒரு டீம் ஏறி வச்சுக்கோ கீழே வைக்க தூக்கிட்டு போறாங்க. ஒரே அதை கூட்டிட்டு போல நல்லா இருக்கு, ஒற்றுமையா வேலை செய்யறாங்க. இந்த ஒற்றுமை எப்போதுமே இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தைப்பூசத்துக்கு வாங்க, சிறப்பாக இருக்கும். அழகான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு தைப்பூசம் மிக சிறப்பாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா.